மல்டிபிள் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது எங்களுக்கு. ஸோ எரா டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மல்டிபிள் ஐவிஎஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் கண்டிஷன். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இன்ஃபேக்ட் 10 ஃபெயிலியர்ஸ், 7 ஃபெயிலியர்ஸ், 4 ஃபெயிலியர்ஸ்ன்னு நிறைய வராங்க. ஒரு ஐவிஎஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அதில் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை பிளட் டெஸ்ட் ஆகட்டும், இன்ஜெக்ஷன்ஸ் ஆகட்டும், அண்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இதில் வந்து லிங்க்டாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதே இன்ஃபேக்ட் ஒரு பெரிய விஷயமாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் மல்டிப்புள்ங்கும்போது ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு 4-5 டைம்ஸ் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் ஆர் 2 ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் முடிஞ்சளவு அவங்களோட சக்ஸஸ் ரேட்ஸ் எப்படி அதிகப்படுத்தலாம், என்னென்ன நம்ம அட்வான்ஸ் டெஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக யோசிப்போம். எதற்காக ஃபெயிலியர் ஆகுது, அதுக்கான ரீசன் என்ன? ஸோ மல்டிபிள் ஃபெயிலியர்ஸ் வந்து மோஸ்ட் காமன் ரீசன், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், லைக் எக்கோட ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை ஸ்பெர்மோட ஃபேக்டராக இருக்கலாம், சம்டைம்ஸ் எக்கோட குவாலிட்டி இயற்கையாகவே அந்த பெண்ணுக்கு கம்மியாக இருக்கலாம். ஸோ மல்டிபிள் அட்டம்ஸ் அவங்களுக்கு தேவைப்படலாம். அண்ட் ஸ்பெர்ம் சைடில் நிறைய பேத்துக்கு அந்த மார்ஃபாலஜி டிஃபெக்டிவாக இருக்கும், ஸ்பெர்முடைய அமைப்பு அதாவது தலைப்பகுதி வால் பகுதி நிறைய டிஃபெக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நம்ம பண்ணாலுமே எம்ப்ரியோஸ் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக வராமல் லோ கிரேட் எம்ப்ரியோஸ் அவங்களுக்கு வருதுன்னா சம்டைம்ஸ் ரிப்பீட்டட் ஃபெயிலியர் ஆகிட்ருப்பாங்க. அண்ட் ஒரு சில பெண்களுடைய கர்ப்பப்பை வந்து ஏற்றுக்கிற தன்மை குறைவாக இருக்கும், அதாவது இம்ப்ளான்டேஷன் டிஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ இம்ப்ளான்டேஷனுங்கிறது அந்த கருவும் யூட்ரஸோட எண்டோமெட்ரியமோட டயலாக்னு சொல்லுவோம், ரெண்டுமே நல்ல டயலாக்கோடு இருந்தால் தான் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக இருக்கும். அந்த டயலாக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, லைக் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், இம்யூன் இன்ஃப்ளமேஷன், நிறைய காரணங்கள். இன்ஃபேக்ட் அது லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச் அதில் இருக்குது. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் நமக்கு எவிடென்சஸ் நிறைய இல்லை. ஸோ அதனால் முடிஞ்சளவு இந்த இம்ப்ளான்டேஷனில் தான் நிறைய கப்பிள்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஃபெயிலியர் ஆகிட்ருப்பாங்க. ஸோ அந்த இம்ப்ளான்டேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எரா டெஸ்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ எரா அப்படிங்கிறது எண்டோமெட்ரியல் ரிசப்டிவிட்டி அரே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நார்மலி இப்போது நம்ம டெக்னாலஜி வளர வளர நம்ம எல்லாத்துக்குமே டே 5 எம்பிரியோஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் எல்லா தம்பதியருக்குமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு, ஏன்னா அதனோட சக்ஸஸ் ரேட்ஸும் நல்லாயிருக்கும். அண்ட் 5 டேஸ் அந்த எம்பிரியோ க்ரோ ஆகும்போது ஜெனட்டிக்கலி அது நார்மல் எம்பிரியோன்னு ப்ரூவ் ஆகிறதுனால டே 5 எம்பிரியோஸ் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த டே 5 எம்பிரியோ பொதுப்படையாக 5வது நாள் நம்ம எல்லாத்துக்கும் அந்த பேபி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போது இந்த எரா டெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் எ ஜெனட்டிக் டெஸ்ட் மாதிரி. யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் நான் சொன்ன மாதிரி உள் சுவர் லைனிங்லேருந்து ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்து அதை வந்து ஜெனட்டிக் ஸ்டடிக்கு வந்து நம்ம பண்ணுறோம். அந்த டிஷ்யூவில் ஜெனட்டிக் ரிசெப்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 238 ஜீன்ஸ் பக்கம் ஸ்டடி பண்ணி குறிப்பிட்ட அவர்ஸில், இப்போ 5வது நாள்லேயே குறிப்பிட்ட அவர்ஸில் அந்த குழந்தையை வைக்கும்போது அந்த குழந்தையோட ரிசெப்டிவிட்டி நல்லாயிருக்கும், அப்போது அந்த யூட்ரஸோட ஏற்றுக்கிற திறன் அந்த அவர்ஸில் பர்டிகுலராக பெட்டராக இருக்கும் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எரா டெஸ்ட், எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி டெஸ்ட் அப்படின்னு பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த எரா அதுக்காக எல்லாத்துக்குமே பண்ணணுமா டாக்டர்? ஃபஸ்ட் டைமே வந்தாங்கன்னா உடனே பண்ணி வைக்கலாமே, ஏன் நம்ம ரிப்பீட்டட் ஃபெயிலியருக்கு மட்டும் இந்த எரா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நிறைய கேட்பாங்க. எரா டெஸ்ட்டும் இட் இஸ் அ ஜெனட்டிக் ஸ்டடி, பட் இட் இஸ் நாட் 100%, அதாவது 100% இதில் வச்சா ஓகே 100% ஒட்டிக்குமா சொல்ல முடியாது. அந்த டெஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட். ஸோ அதனால் நம்ம யூஸ்வலி டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைமர்ஸ்க்கோ எல்லாத்துக்குமே பண்ணாலுமே பெரிய பெனிஃபிட் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டடியிலே எரா பண்ணி எரா பண்ணாமன்னு ரெண்டு குரூப் கம்பேர் பண்ணதில் நோ டிஃப்ரென்ஸ் இன் ரிசல்ட்ஸ். பட் ரிப்பீட்டட் ஃபெயிலியரில் டெஃபினட்டாக நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அவர்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ளான்ட், இப்போ நம்ம 5th டே நினச்சி வைப்போம் பட் அந்த அவர்ஸ் டோட்டலாக கோரிலேட் ஆகாது. ஸோ அவங்க கொடுக்குற டேட்டா வச்சு நம்ம அந்த அவர்ஸில் எக்ஸாக்டாக எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பேபி ஒட்டி வளர்கிற திறன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த ரிப்பீட்டட் ஃபெயிலியருக்கு மட்டும் எரா டெஸ்ட் நம்ம போகிறது பெட்டர். ஏன்னா எல்லாத்துக்குமே பொதுவாக எரா டெஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படாது, ஏன்னா ஒரு சில ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம் நிறைய பேஷண்ட்ஸ் ஈவன் யங் பேஷண்ட்ஸ் கூட நிறைய எரா டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வராங்க. இன்ஃபேக்ட் அது காஸ்ட்லி டெஸ்ட், அதுக்கு அவ்வளோ நம்ம செலவு பண்ணக்கூடாது. தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு ரிப்பீட்டட் ரெக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு அந்த டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணும்பொழுது ஒரு பெனிஃபிட் வந்து அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100%னு இல்லை பட் நிறையவே வாய்ப்புகள் வந்து நார்மல் பேஷண்ட்ஸோட அதில் டெஃபினட்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ டாக்டர்.